Hi friends, I am Martin. Word of the day is invoke. The word invoke means to call upon someone or something for assistance. அப்படின்னு சொல்லலாம். அதாவது உதவிக்காக யாரையாவது அல்லது எதையாவது அழைத்தல் அல்லது பயன்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். அதாவது உதவிக்காக ஒரு மனிதனையோ அல்லது கடவுளையோ அல்லது இறந்த ஒருவரின் ஆவியையோ அல்லது ஒரு சட்டத்தையோ அழைத்தல் அல்லது பயன்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இன்வோக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். The word invoke is a verb. So, இதை வச்சு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, I invoked you in my distress and you did not help me. அப்படின்னு சொல்லலாம். அதாவது, எனது துன்பத்தில் நான் உன்னை உதவிக்காக அழைத்தேன், ஆனால் நீ எனக்கு உதவவில்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன், I invoked God in my distress and he helped me. அப்படின்னு சொல்லலாம். அதாவது, எனது துன்பத்தில் நான் கடவுளை அழைத்தேன், அவர் எனக்கு உதவினார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன், He invoked the fifth law and it saved him. அப்படின்னு சொல்லலாம். அதாவது, அவன் உதவிக்காக ஐந்தாவது சட்டத்தை பயன்படுத்தினான், அது அவனுக்கு உதவியது அப்படின்னு அர்த்தம். So friends, உதவிக்காக யாரையாவது அல்லது எதையாவது பயன்படுத்துதல் அல்லது அழித்தல் அப்படிங்கிற இடத்துல இந்த இன்வோக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர். பாய்.